சார் அப்பா படுற கஷ்டத்தை ஒரு நாள் அப்பாவா இருந்து பாருங்க, அவ்வளோ வேணாம், ஒரு நாள் அப்பா கூட இருந்து பாருங்க, அப்பதான் சார் தெரியும் அவர் படுற கஷ்டம் எவ்வளவுன்னு. டிவியில வர விளம்பரத்தை இன்னைக்கு ஏதாவது பாக்குற மாதிரி இருக்கா சார்? ஒரு ஆம்பளை பையன் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கான், திடீர்னு கதை உடச்சிட்டு மைக்க பிடிச்சிட்டு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உனக்கு முதல் துப்பு இருக்கா, அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான், எக்ஸ்கியூஸ் மீ கேட்கணும் இல்ல சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டு வரணும். மருமகள்னா மகள் இல்லாத வீட்டை நிரப்புவதற்காக இன்னொரு மகள். இதோ இந்த இது உங்க மேடை நிகழ்ச்சியில உங்க மூலமா நான் சொல்றேன், மறு அம்மான்னு சொல்லலாம், மாமி யாருங்கிற வார்த்தையை கேள்விக்குறி வேண்டாம், மறு அம்மான்னு சொல்லலாங்க, அதுதான் பொருத்தமா இருக்கும். இது உங்க மேடை வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு.